இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு சொற்பொழிவாளர் வந்து மன ஊக்கத்துடன் சொற்பொழிவாளர் வந்து பேசுவதாக ஒரு வீடியோ வைரலாகுது. இந்த வீடியோ தொடர்பாக வந்து நேற்றிலிருந்து அந்த செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன தொடர்பாக வந்து ஆசிரியர் அமைப்பு வந்து புகார் கொடுத்ததாகவும் அது மூலமாக கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இருந்தது. அப்படி இருந்த நிலையில் வந்து இன்னைக்கு காலையில் வந்து உடனடியாக அமைச்சர் அன்பில் பொய்யாமலே அவர் நேரடியாக வந்து அந்த பள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு. போயிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட் அந்த விஷயத்தை பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா, அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை ரெண்டு பள்ளியில் சேர்த்து கொண்ட மாணவர்களுக்காக வந்து மனமுக்கத்தை தன்னம்பிக்கை வளர்ப்பதற்காக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளரை அழைச்சிருக்காங்க. அவர் வந்து தன்னை உணர்ந்த தருணங்கள் என்ற தலைப்பில் வந்து அவர் பேசுவதாக இருந்தார். பேசுவதற்கு முன்னாடி தலைமை ஆசிரியர் என்ன பேசணும்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக கேட்டிருக்கிறார். அவங்களும் என்ன பேசணும், மாணவர்கள் மனதோடு ஒன்றி போய் நின்று அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணியிருக்கார். அப்படி அவர் சொல்லப்படும் போது, அவர் சில விஷயங்கள் வந்து உரையாற்றப்படும் போது, எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, காமனாக கூடிய ஆன்மீகத்தையும் அவர் சேர்த்து பேசியிருக்கார். அப்படி பேசப்படும்போது அங்கே இருக்க ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கிறார். அந்த எதிர்ப்பு குரல் கொடுத்தனா, அது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வீடியோவாக வந்து பின்னால் தான் வைரலாயிருக்கு. அதன் தொடர்பாக விசாரிப்பதற்காக வந்து டைரெக்டாக வந்து அமைச்சரே களத்தில் இறங்கிறார். ஏன்னா இது வந்து ஒரு துறையாக வந்து விசாரணை நடத்தலை, அமைச்சரே வந்து விசாரணைக்கு நேராக போய் நாங்கள் வந்து என்னுடைய ஏரியாவிலே வந்து நீங்கள் வந்து பேசுறியா அப்படி பேசணும், அந்த பேச்சாளர்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. மேலும் துறை ரீதியாக வந்து அதை யார் கூப்பிட்டு வந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லி சில நேரங்களுக்கு சில மணி நேரங்களிலே வந்து அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இடமாறுதல் இது கொண்டார். அவர் இங்கேருந்து வந்து வேறு ஒரு மாவட்டத்துக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பார்வை எப்படி இருக்கு? அதாவது இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம சில விஷயங்களை வந்து சிந்திக்க வேண்டியிருக்கு. முதல்ல வந்து அவர் என்ன பேசினார், எதனால் இந்த எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அவர் அதில் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டாக சொல்லி இருள் சேர் இருவினையால் அப்படிங்கக்கூடிய தொடங்கக்கூடிய அந்த திருக்குறளை அவர் சொல்லி அவர் சொல்லியிருக்கார். மறுபிறவி பாவ புண்ணியங்கள் குறித்தெல்லாம் அவர் வந்து அங்கே பேசுகிறார். அப்போ அப்படி அவர் சொல்லும் பொழுது, அவர் மறுபிறவியை பற்றி சொல்லும் பொழுது, எதனால் வந்து நம்ம வந்து பாவம் புண்ணியங்களை வந்து தெரிந்து கொள்ளணும், இப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பிறக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரியே பிறப்பதில்லை, ஏன் ஒருத்தர் வந்து செல்வந்தராக இருக்கும், ஒருத்தர் ஏழையாக இருக்கும், ஒருத்தர் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும், சில பேர் நோயோடு இருக்கும், சில பேர் குறைபாடுகளோடு பிறக்கிறோம், அதாவது உடல் குறைபாடுகளோடு பிறக்கிறோம் அப்படின்னு அவர் அந்த ரீதியில் அவர் சொல்லிட்டு போகிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முன்ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இதற்கு தான் இடைமறித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், சங்கர் என்ற ஒரு ஆசிரியர் அதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்புகிறார். அதோடு அந்த நிகழ்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் இதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள். உடனே இந்த செய்தி வைரலாகிறது. உடனே வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அதாவது இல்லை பெரிய காமெடி என்ன, இவர் இது சொன்னது எதுவுமே புதுசு கிடையாது, இது எதுவுமே நம்ம நாட்டிற்கு ஒத்து வராத ஒரு விஷயம் கிடையாது. சரியா, அந்த விஷயத்துக்குள்ளார வருவோம். ஆனால் இவர் என்னமோ உடனே நான் இங்கிருக்கிறேன், உடனே அந்த ஸ்பாட்டில் அவர் இருக்காரா அப்படின்னெல்லாம் போட்டு ஒரு வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பெரிய ஹீரோ மாதிரி, அங்கே ஏதோ ஒரு வேண்டத்தகாத ஒரு சம்பவம் நடந்த மாதிரியும், ஒரு பதட்டமான சூழ்நிலை, அதனால் உடனே பாதுகாப்பதற்காக அங்கே ஏதோ ஓடி வந்த மாதிரியும் ஒரு பயங்கரமான ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு. உடனே அமெரிக்காவிலேருந்து ஸ்டாலின் இதற்காக வேகமாக ட்வீட் போடுகிறார். இவ்வளவு சம்பவமும் இதெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அவர் அந்த நபர் பேசியது, அவருடைய பேர் வந்து அந்த மகாவிஷ்ணு என்றது அவருடைய பேர். அவர் அந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார், அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த திருக்குறளை அவர் கோட் பண்ணியிருக்கார். அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மறுபிறவியை பற்றி பேசியது தவறு, பாவ புண்ணியங்களை பேசியது பற்றி தவறு, இது வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால், அப்போ திருக்குறளை இந்த நாட்டு தமிழகத்தில் தடை செய்ய போகிறார்களா, இல்லை திருக்குறள் இனி பாட புத்தகங்களில் வராதா, இதான் முதல் கேள்வி நமக்கு. ஏன்னா திருக்குறளில் வந்து அவர் வந்து கர்மாவை பற்றி அதிகமாக பேசுகிறார். திருவள்ளுவர் ஊழ்வினை பற்றி அவர் பேசுகிறார். இவ்வளவு தூரம் ஏன்னு சொல்லாம வகுத்தான் வகுத்த வகையல்லால்னு பேசுகிறார் அவர். ஸோ இவ்வளவு தூரம் அவர் பேசும் பொழுது இவ்வளோ விஷயங்களை வந்து அவர் திருக்குறளில் இவ்வளோ ஊழ் பற்றி பேசுகிறார், கர்மாவை பற்றி பேசுகிறார், இல்லாமை குறித்து அவர் பேசுகிறார், இன்மை குறித்து அவர் பேசுகிறார், பிறவிக்கடலை பிறவிக்கடல் என்கிறார், பிறவிக்கடல் நித்தன்பு இனித்தார் பெருமை, பிறவி கடல் பற்றி பேசும்பொழுது இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த பிறவியை வந்து நீ கடக்க முடியாது என்று தெளிவாக அவர் சொல்கிறாரு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுக்க போறீங்களா? சரி, ஊழ்வினை பற்றி கூட ஊழ், அதான் ஊழ்வியல் அதான் சொல்கிறேன், ஊழ் பற்றி அவர் அதிகமாக பேசியிருக்காரு. ஊழ் குறித்து
ஊழால் ஒருத்தனுடைய ஊழ்வினையால் அவனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் அவர் பேசுகிறார். அதில் தான் அவர் சொல்கிறார், வகுத்தான் வகுத்த வகையல்லால் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்கிறார் ஒரு இடத்துல. அப்போ இவ்வளவு தூரம் அவர் வந்து இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ இனி திருக்குறள் இனி பாடங்களில் வைக்கப்படாதுன்னு இப்போ சொல்ல போகிறாங்களா? இதை நீங்கள் சொல்லும்போது இடைமறித்தில் அவர் சில கேள்விண்டு இப்படி இருக்கப்படும் போது வந்து இது தொடர்பாக வந்து மதுரை எம்பி வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூட நம்பிக்கை விதைக்கும் விதமாக இப்படி ஒரு செயல் செயல்பட்டுருக்கு அப்படின்ட்டு இருக்கார். அவர் குறிப்பிடுவது மூட நம்பிக்கை திருக்குறளான்றது தெரியலையே. இல்லை இருக்கலாம், ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் என்று சொல்லப்பட்ட ஈவேராவின் வழி வந்தவர்கள் என்றதுனால அவங்களுக்கு திருக்குறள் வந்து பெரிய விஷயமாக தெரியாது. அவங்க இப்படி தான் திருக்குறளை பற்றி அவங்க பேசுவார்களாம். இது இந்த நாட்டினுடைய நம்பிக்கை. நீங்கள் எங்கேயோலாம் போக வேணாங்க, நம்ம வீட்டில் கொஞ்ச நாட்களுக்கு முன், அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த நம்ம நாட்டில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக, இன்னும் கூட நம்ம பெரியவர்கள்ட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது என்னமோ நம்ம போன ஜென்மத்தில் என்ன செஞ்சோமோ தெரியல, நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம், இனியாவது இந்த பாவங்களை நம்ம செய்யக்கூடாது, இப்படித்தான் சொல்லி தர்மம் அறம் இந்த நாட்டில் வளர்க்கப்பட்டது. நன்னெறிகளும் நன்னெறிகள் இப்படித்தான் சொல்லப்பட்டன. அப்போ சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்கே, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ சிலப்பதிகாரத்தை இந்த நாட்டில் பேன் பண்ண போகிறீங்களா? இளங்கோவடிகள் என்று சொன்னது போய், இளங்கோவடிகளெல்லாம் விட இவங்க வந்து ரொம்ப பெரிய ஞானி ஆயிட்டாங்களா இப்போ இவங்க எல்லாரும்? மணிமேகலையில் சொல்லியிருக்கு, சங்க இலக்கியங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஊழ்வினை பற்றியெல்லாம் வருகிறது, மறுபிறவி பற்றி வருகிறது, பாவ புண்ணியங்கள் பற்றி வருகிறது. அப்போ இது எல்லாத்தையும் இந்த நாட்டிலேருந்து இப்போ தூக்கி எறிய போகிறீங்களா? இன்னும் சொல்ல போனால், அந்த ஸ்பீக்கரை வந்து அவர் பேசும்பொழுது, அந்த மகாவிஷ்ணுவர்கள் பேசும்பொழுது திருமூலரை பற்றி பேசுகிறார். அப்போ திருமூலரை வந்து இந்த தமிழகத்தில் உள்ள சித்தர் இல்லைன்னா, நீங்கள் தான் சித்தர்களை, சித்தர்கள் தான் தமிழர்கள் மற்றவங்களாம் கிடையாதுன்றீங்களே, இப்போ அந்த சித்தர்களையும் நீங்கள் தூக்கி எறிய போகிறீங்களா? அவர் அதில் சித்தர்கள் என்ன சொல்லாரோ அதையெல்லாம் நான் சொல்கிறேங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ அதெல்லாம் நீங்கள் தூக்கி எறிய போகிறீங்களா? இப்போ அவரெல்லாம் தமிழர் இல்லாமல் போயிட்டாங்களா? தெரியல நமக்கு. அப்புறம் வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதை வந்து கலியன் பூங்குன்றனார் சொன்னது, அதையும் அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ கலியன் பூங்குன்றனார் தமிழர் இல்லைன்னு இப்போ இவங்க சொல்ல போகிறாங்க? இல்லை, அந்த ஒரு பாட்டை வரியை தான் காப்பி எடுத்து கருணாநிதி செம்மொழி பாட்டில் எழுதினார். அப்போ அவர் சொன்னது இப்போ அவர் இல்லைன்னு ஆயிடுமா? இப்போ அவரையும் பேன் பண்ணுவாங்களா? கருணாநிதியும் பேன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்டில் கூட நான் பார்த்தும்போது அறநெறி அப்படின்னு ஒரு வார்த்தை வேற குறிப்பிடுறார். அந்த அறநெறி எப்படி வரும் அதை தான் அவர் கேட்கிறார். இந்த அறநெறி யார் சொல்லி தருவாங்க? உங்களுடைய பள்ளி பாடங்களில் இந்த அறநெறி எங்கு கூறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டு தானே, பள்ளி பாடங்களில் கலைஞரை பற்றியும் ஈவேரா பற்றியும் பாட புத்தகங்களில் பாடம் வச்சா அறநெறி எங்கே வளரும்? அதை தான் அவர் கேட்டிருக்கார். அப்போ எதுக்காக வந்து ஒன்றுமே இல்லாத இந்த ஒரு விஷயத்திற்கு இந்த நாட்டின் உள்ள என்ன இயல்பாக இருக்கிறதோ அதை பற்றி ஒருவர் குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னமைக்காக இவர்கள் ஏன் இந்த அளவுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இங்கே இருக்கிறது. என்ன கேள்வினா, இதில் என்னுடைய பார்வை இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் இதெல்லாம் பேசும்பொழுது இன்னொரு ஒரு வார்த்தை அதில் சேர்த்து குறிப்பிட்டுட்டார். அதுதான் இவங்களுடைய எல்லாருடைய கோபத்துக்குமே காரணம். என்ன சொல்கிறார் அவர்னா, நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த பல்கலைக்கழகம் எந்த காலத்திலேயே நம்ம வச்சுருந்தோம், நாளந்தா பல்கலைக்கழகத்தை நம்ம வச்சுருந்தோம், அன்றே அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் நம்ம நாட்டில் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் இங்கே எத்தனையோ ஆயிரம் குருகுலங்கள் இருந்தன, அவ்வளோ அறிவும் ஞானமும் இந்த நாட்டில் இருந்தது. ஆனால் இந்த அறிவு ஞானம் இந்த குருகுலங்கள் இது எல்லாம் தர்மம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிந்ததற்கு காரணம் அன்றைய ஆட்சியாளர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு தெளிவாக சொல்கிறார் அவர். ஒருவேளை இந்த ஆங்கிலேயர், ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆங்கிலேயர்களை தான் பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இங்கே இருக்கார் இந்த சபாநாயகர் அப்பாவோ பொன்முடி, அப்போ ஸ்டாலின், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பிரிட்டிஷ்காரன் வந்து தான், அதாவது கிறிஸ்தவம் வந்து தான் இவங்க எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தான், இல்லைன்னா இந்த நாட்டில் எல்லாமே முட்டாளாக இருந்தாங்க. நாங்கள் இவங்களோட வழிகாட்டின்னு ஒருத்தர் இருக்காரு ஈவேரா, அவர் என்ன சொன்னார், வெள்ளக்காரா நீ மற்றவங்களுக்குலாம் கூட நீ சுதந்திரத்தை கொடுத்துரு, எங்களுக்கு கொடுத்துறாது, ஏன்னா எங்கள் மக்களுக்கு ஒரு குண்டூசி கூட செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி பேசினவர். ஏன்னா இவங்கெல்லாம் வெள்ளக்காரனுடைய காலில் விழுந்து அவர்களுடைய அடிவரடிகளாக இருந்தவர்கள். அப்போ இந்த வெள்ளக்காரனுக்கு எதிராக இப்போ இவர்கள் வந்து இவர் வந்து பேசிட்டாரு, ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அவர் அழிச்சிட்டாரு, டேமேஜ் பண்ணிட்டாரு. அப்போ அது போல் ஒரு ஆள் இன்றைக்கி பேசிட்டானே அப்படிங்கிறது இன்றைய அவர்களுடைய கோபமாக ஆத்திரமாக இருக்கலாம். அதனால தான் இவ்வளோ தூரம் இவங்க எல்லாருமே பேசுகிறார்கள் அப்படின்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி நல்லா பாருங்கள், எந்த இடத்துக்கு போனாலும் அப்பாவும் என்ன பேசிகிட்டு இருக்காரு, இந்த ஊரில் கல்வியே கிடையாது, இங்கே எல்லாம் முட்டாளாக தான் இருந்தாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே என்ன, தரம்பாலோட அந்த
குறிப்புகளை எடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளோ தூரம் கல்வி பெற்றவர்கள் இங்கே இருந்தார்கள். இதே ஸ்ரீ வீதியில் பல முறை நம்ம வந்து இந்த தரம்பால் பற்றி நம்ம பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற அந்த புத்தகம், ஆமாம், அவர் கல்வி அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வரத்துக்கு முன்னாடி நம் நாட்டினுடைய கல்வி எப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த மன்றோன்னு ஒருத்தர் இங்கே சிலையெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மன்றோவினுடைய ரிப்போர்ட் இந்த தமிழகத்தினுடைய கல்வி நிலை குறித்து அந்த மன்றோவினுடைய ரிப்போர்ட் இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் அந்த தரம்பால் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் போய் பாருங்க, அதெல்லாம் போய் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு கல்வி செழிப்போடு இருந்ததுன்னு தெரியும். அப்ப இன்னைக்கு இதெல்லாத்தையும் மறைத்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் தான் இங்க கல்வி வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மொத்த பிம்பத்தையும் இன்னைக்கு அடிச்சு உடைச்சிட்டாரு அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி. அண்ணனுடைய ஆத்திரமாக இருக்கலாம். இப்போ உடனடியாக நீங்கள் சொன்னீங்க அந்த ஹெட்மாஸ்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது ஒரு தவறு என்று சொல்லி இதற்காக அவரை உடனடியாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களே, பொய்யான வரலாற்றையும் பொய்யான கதைகளையும் கட்டுக்கதைகளையும் இங்கே நீங்கள் பேசி கொண்டிருந்தீங்களே, அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை யார் தருவார்கள்? இந்த கேள்வி நமக்கு இங்கே எழுகிறதா இல்லையா? இப்போ இங்கே இது எதுவுமே இங்கே நடக்கலை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்பீக்கர் மகாவிஷ்ணு அவர்கள் பேசும் பொழுது கூட அவர் வந்து செக்யூலராகத்தான் அவர் வந்து பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. ஏன் இது ஆங்கிலேயர்களை இவங்க சொன்னதுனால தான் கோவப்படுறாங்கங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பத்ரி சேஷாத்ரி அவர் வந்து இவங்க தான் டீமில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் செக்யூலராக பேசக்கூடிய ஆள்னு இவங்களாக தான் போய் அவர் வந்து இந்த குழுவில்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு தடவை அவர் வந்து ஹிந்தி விஷயம் வரும்பொழுது அண்ணாதுரை சொன்ன ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிட்டு அவர் பேசினார். உடனே என்ன பண்ணாங்க, அவரை பழிவாங்கும் விதமாக அவர் வந்து அடுத்த நிமிடங்கள்லயே அவர் வந்து மாற்றப்பட்டாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இவரும் கூட எந்த சாமியவோ எந்த மதத்தையோ எந்த எதை பத்தியுமோ அவர் இதில் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது எல்லாமே வெறும் அறநெறி விஷயங்களை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார். இன்னும் சொல்ல போனால் திருக்குறள், திருமூலர், சித்தர்கள், வள்ளலார், திருவருட்பா இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். அப்போ உங்களுக்கு அதுக்கே இவ்வளோ தூரம் நீங்கள் ஏன்னா இதெல்லாமே உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் சொல்கிற தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்கிற இந்த தமிழ்நாட்டில் இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இதுக்கே நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த கண்டென்ட்டுக்காக இவங்க ரியாக்ட் பண்ணலை. எந்த இடத்துல இவங்களுக்கு இங்கே கோவம் வந்திருக்குன்னா, இந்த நாட்டில் கல்வி ஏற்கனவே ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தது, ஆனால் அதை கெடுத்தது வெள்ளக்கார கிறிஸ்தவர்கள் இப்படின்னு அவர் சொன்னது இவங்களுக்கு இன்றைக்கி எரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுறார்கள் அப்படி என்பதை தான் என்னால் எடுத்துக்கொள்ள முடிகிறது இந்த இடத்துல. அதுக்கு அடுத்ததாக இப்போ இவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்த ஹெட்மாஸ்டரை. இதற்கு இவ்வளோ தூரம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு அது பள்ளி கல்வித்துறையில் நாங்கள் எங்கேனாலும் நான் போய் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிறாரில்ல, இப்போ ஒரு தனியார் பள்ளிக்கல்வியில் பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் எத்தனை பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தி வந்தது மாணவிகள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு இவர் எடுத்துகிற என்ன ஆக்ஷன் எடுத்தார் போய் பார்த்துருக்கணும்ல? களத்திற்கு நேரடியாக செல்ல கூட இல்லை. களத்திற்கு நேரடியாக நீங்கள் இது சொல்கிறாரு பெரிய ஹீரோ மாதிரி, நான் களத்திற்கு நேராக வந்து குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே நடக்கலையே, இதையே நீங்கள் வந்து இப்படி பூதாகரமாக இருக்குனீங்க. அப்போ அங்கே போய் நீங்கள் கேட்டிருக்கோம், போய் பார்த்துருக்கணும்ல நீங்கள் நேரடியாக போயிட்டு. களத்திற்கு போய் நீங்கள் சென்று உங்கள் ஆட்சி தானே இருக்குது, மாணவர்கள் தானே, நீங்கள் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தானே, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் அங்கே நடக்கூடிய தவறுகளையும் தட்டி கேட்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குது தானே, போய் போயிட்டுருக்கலாமே அங்கே போயிட்டு. ஏன் போய் கேட்கல நீங்கள்? சரி, இதில் இங்கே இந்த இடத்துல ஏதாவது ஒரு மாணவர்கள் இந்த மாதிரியாக ஒரு ப்ரீச்சிங் நடந்தது, இது வந்து எங்களை மூளை செலவை செய்து விட்டார்கள் அப்படின்னு யாராவது இந்த ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ரெண்டு இடத்துல நடந்திருக்கு, ரெண்டு இடத்துலருந்து ஏதாவது மாணவர்கள் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? இல்லை அது இந்த மாணவர்களை சார்ந்த பெற்றோர்களோ இல்லை அவர்களுடைய கார்டியன்ஸோ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? எதுவுமே நடக்கலையே. எதுவுமே இல்லாமல் எங்கேருந்தோ வெளியிலேருந்து வந்து ஒரு எஸ்எஃப்ஐ மாணவன் சொன்னது தானே நீங்கள் இன்றைக்கி அதை வச்சு பேசிகிட்ருக்கீங்க. அதில் வேறு இவங்களாக வந்து ஒரு ஆசிரியராக அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இவ்வளோ தூரம் அவர் வேகமாக பேசக்கூடிய அன்பில் பொய்யாமொழி ஏன் வந்து இங்கே பாலியல் பலாத்கார சம்பவங்கள் நடந்த இடங்களுக்கு இதுவரை அவர் சென்று கேட்கவில்லை? சரி, வேங்கை வயல் மாதிரியே ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ சமீபத்தில் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. அது பள்ளியில் தானே நடந்தது. இவர் போயிருக்கணுமா வேணாமா நியாயமாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு? ஏன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு பண்ணல? ஏன் அதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கலை? சரிங்க, இவ்வளோ ஆவேசப்படுறாரு. இந்த தமிழகத்தில் எத்தனை பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடத்திலேயே மாணவர்கள் தண்ணி அடித்தார்கள் அப்படின்க்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் சேர்ந்து தண்ணி அடித்தார்கள் என்ற செய்தி வந்தது. இவர் அந்த பள்ளிக்கு சென்றாரா? அங்கே என்ன நடவடிக்கை எடுத்தார்? போதை வஸ்துகள் நிறையாக இருக்கிறதுன்னு பக்கம் பக்கமாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது.
பள்ளிக்கு அருகில் இருக்கிற கடைகளிலேயே கிடைக்கிறது, பள்ளிகளிலேயே சப்ளை செய்கிறார்கள். இவ்வளவு செய்தி வந்தாச்சு. எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஆய்வு போய் எத்தனை பள்ளிக்குள்ளே நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுத்தீங்க? பள்ளியில் வந்து மாணவர்கள் தேர்வு முடிந்த பிறகு ஸ்டேபிள்களை உடைத்து எரிந்து விட்டு சென்றார்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகள்லாம் வந்தது. அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் இதே போல் உடனே போய் நான் இருக்கிறேன் இந்த மாணவர்களை காட்பதற்குன்னு போனீங்களா? அப்போ இந்த மாதிரியான இடங்களில் போய் நீங்கள் உடனேக்குடனேயே நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால், நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மாணவர்கள் உருப்பிட்டிருப்பார்கள், இன்றைக்கி பள்ளிக்கல்வி உருப்பிட்டிருக்கும். ஆனால் ஒரு அறநெறி போதித்தவரை போய் நீங்கள் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பேன்னு போகிறீங்க. ஆனால் உண்மையிலேயே ஒழுக்கம் கெட்டு சீர்கெட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கே போய் என்னத்தை சரி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இதெல்லாம் ஒரு செலக்டிவாக தெரியலையா? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சரி, பகுத்தறிவு இல்லாமல் புகுத்தி விட்டார்கள் அப்படின்னு இப்போ அவங்க அதுக்கான கருத்துக்களை இப்போ சு வெங்கடேசன் கூட ஏதோ சொல்லியிருக்காராம். பகுத்தறிவு இல்லாமல் அவர் பேசுகிறாரு. எத்தனை பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி வந்து அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள், இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அதுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவிகளுக்கு அங்கே வந்து நீங்கள் பைபிளை படிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள்? வைஷ்ணவி இந்த ஸ்ரீ டிவி சார்பாக அதை எதிர்த்து போராடி அந்த மாணவிக்கு நம்மளை வந்து விருது கூட நம்ம வழங்கணும். அப்போ அந்த மாணவி வந்து அங்கே வந்து பைபிள் அங்கே சொல்லணும் அப்படின்னு ஏன் சொன்னீங்க? சேலம் மாவட்டத்தில் தேர்வுக்கு முன்னாடி வந்து மாணவர்களை வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தேர்வு எழுத விடுவோம், அங்கே போய் ப்ரேயர் பண்ணணும்னு எத்தனை பள்ளிக்கூடங்களில் கட்டாயப்படுத்தினாங்க? அப்போல்லாம் நீங்கள் ஏன் அதை பற்றின புகார்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் வந்ததே, அப்போயே நீங்கள் போகல அந்த இடத்துக்கெல்லாம். அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் உடனடியே ஆய்வுக்கு போயிருக்கணும் இல்லை, போய் அதை உடனே நீங்கள் தடுத்து இது அதே போல தானே நீங்கள் எதுனா சொல்கிறீங்க? இங்கே வந்து பகுத்தறிவுக்கு இல்லை அற்ற கருத்துக்களை வந்து மாணவர்களுக்கு புகுத்துக்கிறாங்கன்னா அப்போ அது பகுத்தறிவா? அப்போ அது மட்டும் கேள்வி வருது இல்லை, நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தடுத்துருக்கணும் இல்லை. சரி, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய நேரத்தையே நீங்கள் மாற்றினீங்களே ரம்ஜான்காக வந்து, ரம்ஜான் சமயங்களில் அவங்க அந்த துலுக்க மாணவர்கள் வந்து இதற்கு போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த பள்ளிக்கூட நேரங்களையே கூட அவங்க மாற்றினாங்களே. நாகப்பட்டினத்தில் நடந்ததா இல்லையா இந்த சம்பவம்? அப்போ நீங்கள் அதையே அதை தடுத்துருக்கணும் இல்லையா? அதற்கு நீங்கள் போயிருக்கணும் இல்லையா? அப்போ அது ஆளுர் ஷானவாஸினுடைய அவங்களுக்குடைய இது இருக்கிறதுனால அங்கே வந்து தாராளமாக இது செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்தது. அப்போ நீங்கள் போய் எப்படிப்பா ஒரு மதம் சார்பாக நீங்கள் எல்லா மாணவர்களையும், அங்கே ஹிந்து மாணவர்களும் தானே படிச்சுட்டு இருக்காங்க, கிறிஸ்தவ மாணவர்கள் தானே அங்கே படிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் போய் அன்றைக்கி ஏன் பேசலை? அன்றைக்கி நீங்கள் அதுக்கு உடனடியே ஆய்வு போய் அதை நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கணும் இல்லை? செய்திருக்கணுமா வேணாமா? சரி, பகுத்தறிவை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க என்னது இதய தெய்வம் அண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்கள் எழுதுறீங்களா? அதெல்லாம் மட்டும் பகுத்தறிவு, அது என்ன இதய தெய்வம் அண்ணா? அப்போ மட்டும் பகுத்தறிவு வருதா அங்கே மட்டும்? அப்புறம் எதுக்கு தெருவுக்கு தெரு ஈவேராக்கு ஒரு சிலை வச்சு மாலையெல்லாம் போட்டு ஏன் பண்ணுறீங்க? போகக்கூடாது இல்லை, கலைஞர் சமாதி உடனே அதுக்கு அங்கே போய் இதெல்லாம் பூவெல்லாம் போடுறது, அங்கே போய் மலர் வலை ஏன் செய்கிறீங்க? ஏன் சமீபத்தில் வந்து அங்கே தயிர் வடையெல்லாம் வச்சாங்கலாம் கூட கேலி பண்ணி போட்டாங்க, அமைச்சர்கள்லாம் போய் அங்கே கை கூப்பி நின்னது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இதெல்லாம் என்ன பகுத்தறிவு? எல்லாமே ஒரே யார்ட்ஸ்டிக்கில் இருக்கணும் இல்லை? அப்போ இது போன்ற வந்து பள்ளிக்கல்வித்துறையில் உண்மையிலேயே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எதையும் எடுக்காமல், ஒழுக்க சீர்கேடுகளை கண்டு கொள்ளாமல் இந்த அரசு இருந்துவிட்டு இன்றைக்கி இந்த ஒரு செய்தி வந்தவுடனே இதற்கு இந்த அளவுக்கு இவங்கள் வந்து இதை குறித்து பேசுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், எந்த காலத்திலையும் மாணவர்கள் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு சீரான ஒரு இதாக வந்துவே விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அதில் அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து எதுவுமே தவறானவையோ எதையுமே யாருக்கும் அது வந்து என்ன, அதில் வேறு இப்படி ஒரு ட்ரெண்ட் வேறு, ஒரு ஆசிரியர் அவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தவர் அவரை வந்து இது மனம் புண்படுத்தி விட்டது, அவர் யாரையுமே எதையுமே குறிப்பிட்டெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு அவர் சொல்லலை, என்ன பொதுவான கருத்து இருக்கோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வேணும்னே ஒரு உள்நோக்கம் கண்டது தானே. அப்போ எக்காரணம் கொண்டும் இன்றைக்கி வந்து மாணவ சமுதாயம் இன்றைக்கி வந்து நல்வழிப்பட்டு விடக்கூடாது, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இதில் வந்து லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இன்றைய போக்கு வந்து இன்றைக்கி அப்படித்தான் இருக்குது. இவங்க வந்து இந்த கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாக்காக போட்டிகள் அப்படின்னு அங்கங்கே நடத்துனாங்களா இல்லையா? இப்போ நான் என்ன கேட்குறேன், கலைஞர் கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொண்டு
அதில் பேச்சு போட்டியில் வர்றதுனால ஒரு மாணவனுக்கு என்ன கிடைக்க போகுது? கேள்வி வருதா இல்லையாங்க? என்ன வரை போகிறது? அவருடைய உண்மையான ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்து எழுதுனீங்கன்னா என்ன வரும்னு நான் கேட்குறேன். அவர் அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்ம இங்கே பேச முடியாது. அவர் சொன்ன உண்மையான அந்த கருத்துக்களும் அவர் இன்றைக்கி அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் மட்டும் நம்ம தொகுத்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. அதை இப்போ அதெல்லாம் தான் மாணவர்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா? சரி, இந்த எவ்வளோவுக்கு எவ்வளோ தமிழ் இலக்கியங்களை கேவலப்படுத்தி, தமிழை கேவலப்படுத்தி, திருக்குறளை கேவலப்படுத்தின்னு ஈவேராவோட வாழ்க்கை வரலாறுலாம் புஸ்தகத்தில் இருக்குது, அதையெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க? அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈவேரா வினாடி வினாக்கெல்லாம் மாணவர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி, அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டாயப்படுத்தி நீங்கள் நோட்டீஸ் எல்லாம் அந்த என்னது வினா விடையில் கலந்து கொள்ளணும் போட்டிகளில், அதுக்கு காசெல்லாம் கூட நீங்கள் வசூல் பண்ணீங்களே, அப்போ அதெல்லாம் உங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து தவறானதாக ஒரு வற்புறுத்தலானதாக தெரியவில்லையா? இது போன்று வந்து இந்த மொத்தத்தையும் அந்த பாடத்திட்டங்களையும் இந்த இதையும் வந்து மொத்தமாக சீரழித்து விட்டு இன்றைக்கி வந்து இது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து இது எல்லாத்துக்குமாக இன்றைக்கி அந்த பள்ளியினுடைய ஹெட்மாஸ்டர் வந்து இன்று காவு வாங்கப்பட்டிருக்கிறார். என்னென்னா, இனி நாளைய பின்னாடி யாருமே வந்து இது போன்ற ஒரு நல்ல கருத்துக்களையோ அல்லது ஆன்மீக கருத்துக்களையோ, ஆன்மீக கருத்துனா அதுவும் ஒரு தெளிவாக சொல்கிறார், ஆன்மீகம்னா என்ன, மக்களுக்கு சேவை செய்வது தானே ஆன்மீகம், அதைத்தானே நான் சொல்கிறேன்றதை கூட அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மாதிரி இது போன்ற ஒரு அறநெறி கருத்துக்களை இனி யாரும் சொல்வதற்கே தயங்குவார்கள், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்று கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். பகுத்தறிவு விஷயத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்யக்கூடிய ஒரு வீடியோ வந்திருக்கே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உடனே இவர் வந்து ரியாக்ட் பண்ணுறார், ஆசிரியர்களுக்கு நாங்களும் தான் மிகப்பெரிய மரியாதை கொடுப்போம், இதெல்லாம் அநாகரிகமானது, இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, இது இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது, இது நான் எந்த ஸ்கூல் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு வேகமாக அதற்கு பதில் சொல்வதை அந்த காணொலியில் நான் பார்த்தேன். நம்ம கேள்வி என்னென்னா, இந்த நாட்டினுடைய பண்பாடு என்ன? அதுதானே இந்த நாட்டினுடைய பண்பாடு, மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் நம்ம காலங்காலமாக சொல்லி வரக்கூடியது. குருவை தெய்வத்திற்கு முன்னாடி நம்ம வச்சு பார்க்குறோம் குருவை, ஏன்னா குருவி குரு கொடுக்கக்கூடிய ஞானத்திற்கு அப்புறகு தான் தெய்வத்தையே அடைய முடியும். முதல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய நம்மளை பெற்ற அம்மா, அதற்கப்புறம் அப்பா, அதற்கப்புறம் நம்ம குரு. அப்படி நம்ம குருவை வந்து அந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சு நம்ம குருவை பார்க்கறதுனால தான் குருவுக்கு வந்து நம்ம அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று. அதனால தான் அன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள் ஒழுக்கமாக அறநெறியோடு தர்ம சிந்தனையோடு மாணவர்கள் வெளியில் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், டீச்சரையே நான் கொலை பண்ணிடுவேன், நான் வந்து டீச்சர்ஸ் எதுக்கு நான் டீச்சரையே மரியாதை இல்லாமல் பேசுவது, வகுப்பில் வந்து பெஞ்சுகளை உடைப்பது, இது போன்ற செயல்கள்லாம் இன்னைக்கு ஈடுபடுவதற்கு காரணம் என்னென்னா, அந்த டீச்சருக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிய மரியாதையை மாணவர்கள் மறந்துவிட்ட காரணத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு சம்பவங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எல்லாத்தையும் நினைவு கூறும் விதமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி வந்து அந்த பாத பூஜை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அதை இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவர்கள் அதை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள். ஆனால் நம்ம என்ன கேட்குறேன், உங்கள் அரசியலுக்காக நீங்கள் எல்லாத்தையும் மறந்து உங்கள் சுயநலத்துக்காக கால்கள் விழுந்து கொடுக்குறீங்களே. இவரே கூட ஒன்று சொன்னார், வடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கோம் இந்த ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு. துரைமுருகன் கூட சொல்லியிருந்தார், துரைமுருகன் சொன்னார், இவரும் சொன்னார், இப்போ ரீசெண்டாக இவரும் சொன்னார். அப்போ அது அதெல்லாம் வந்து அது அடிமைத்தனமா, அதெல்லாம் பகுத்தறிவா? ஆனால் அதெல்லாம் பகுத்தறிவாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து அவங்களுக்கு சொத்து சேர்க்க சோறு போட அதுக்கெல்லாம் வசதியாக இருக்குல்ல, அதனால் அது பகுத்தறிவாக இருக்கணும். ஆனால் இந்த உயர்ந்த ஒரு பண்பாட்டை கெடுக்கும் விதமாக, கொச்சைப்படுத்தும் விதமாக தொடர்ந்து இந்த திராவிடம் செய்து வருகிறது என்பதை தான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்பொழுது இந்த திராவிட ஆட்சி தமிழகத்தில் ஒழிகிறதோ அன்று தான் இந்த தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.